Hello friends, welcome to Ramya's Tamil Tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். எல்லார் வீடுகளிலும் இந்த மாதிரி ஊக்கு வாங்கி வச்சிருப்போம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 1 ரூபாய் 2 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். 10 ஊக்கு நமக்கு கிடைக்கும். ஊக்கை மேக்ஸிமம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? சாரி பின் பண்றதுக்கு, ஷால் பின் பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த 1 ரூபாய் ஊக்கு வச்சு வீட்டுல நிறைய விஷயங்களை வந்து நம்ம செய்யலாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கை வலிக்க வலிக்க நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம். அந்த வேலையை இந்த 1 ரூபாய் ஊக்கு வச்சு ஈஸியாவே செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ஊக்க வச்சு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 ரூபாய்க்கு ஊக்கு வாங்கும் போது இந்த மாதிரி நமக்கு செட்டா வந்து கொடுப்பாங்க. சின்ன ஊக்கு, பெரிய ஊக்கு, மீடியமான சைஸ்ல இருக்கக்கூடிய ஊக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஊக்கு நமக்கு வந்து கொடுப்பாங்க. சரி, இந்த சாதாரண ஊக்க வச்சு நம்ம கிச்சன்ல மிகப்பெரிய வேலையை வந்து ஈஸியாவே முடிச்சிடலாங்க. எல்லா சமையலுக்குமே நம்ம வந்து பூண்டு யூஸ் பண்ணுவோம். அந்த பூண்டு தோல் உரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலையா இருக்கும். சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நகம் இருக்கவே இருக்காது. பூண்டு உரிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் சமையல்ல சேர்க்கவே மாட்டாங்கங்க. ஊக்கு மட்டும் இருந்தா போதும், பூண்டு தோலை நம்ம ஈஸியாவே உரிச்சிடலாம். பூண்டோட அந்த தலைப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஊக்க வச்சு இப்படி லைட்டா வந்து பிரஸ் பண்ணி இழுத்திங்கனாவே போதும், பூண்டு தோல் நமக்கு ஈஸியாவே உரிச்சு எடுத்துடலாம். முக்கியமா பூண்டு நல்லா காஞ்சிருந்ததுன்னா பூண்டு தோல் உரிக்கிறது ரொம்பவே ஈஸிங்க. அது ஊக்கு வச்சு இருச்சிங்கன்னா 1 கிலோ பூண்டா இருந்தாலும் அரை மணி நேரத்துல ஈஸியாவே உரிச்சு முடிச்சிடலாம். பாருங்க, பூண்டு சட்னி, பூண்டு குழம்புக்குலாம் இந்த மெத்தடில் உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிச்சிடலாம். கொஞ்சம் கூட கையும் வலிக்காது, அதே சமயம் கையில் எந்த ஒரு பூண்டு ஸ்மெல்லும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தரலாம். புது ஷர்ட்லாம் வாங்கினீங்கன்னா அந்த பட்டன் போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த பட்டன் போடுற ஹோல் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் நம்ம போட்டோம்னா ஈஸியாகவே போட்டு முடிச்சிடலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட் டைம் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் இனிமேல் கை வலிக்க வலிக்க பட்டன் போடணும்னு அவசியம் இல்லைங்க. சாதாரண ஊக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க. அயன் பண்ணும் போது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஊக்க வச்சு அந்த பட்டன்குள்ளே அந்த ஓட்டையில் விட்டுட்டு அந்த ஊக்கோட ஹெட் பகுதி இருக்கு இல்லையா, அந்த தலைப்பகுதியை அந்த ஹோல்குள்ளே விட்டு இழுத்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து பட்டன் போட்டுடலாம். நீங்கள் கையை வச்சு அழுத்தி பிடிச்சி இழுக்கணும்னு அவசியம் இல்லை. இதனால் சில பேருக்கு கையெல்லாம் வலிக்கும். ஆனால் ஊக்கு வச்சு நம்ம வந்து போடும்போது ஈஸியாகவே போட்டு முடிச்சிடலாம். ஒவ்வொரு முறையும் அயன் பண்ணிட்டு ஷர்ட்லாம் நம்ம மடித்து வைக்கும் போது பட்டன் போடுவோம் இல்லையா, அப்போது நம்ம கைகளால் போடும்போது அயன் பண்ண ஷர்ட் வந்து கசங்கி போயிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஊக்கு வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டு முடிச்சுட்டு ஷர்ட்டை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் மடிக்கணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் மடித்து எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தரலாம். தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நம்மளால் வாங்கவே முடியாதுங்க. இந்த மாதிரி காஸ்ட்லியான செயினோ, நெக்லஸோ, அல்லது ஹாரமோ நீங்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கொக்கியை மாட்டிட்டு நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுருவோம். செயின் ஏதாவது நடுவில் கட்டாய் விழுந்துருச்சுன்னா போனது போனது தான். அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இந்த மாதிரி காஸ்ட்லியான நகைலாம் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா சேஃப்டி பின்னை இந்த மாதிரி 2-3 ஹோல்ஸோட ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டு போகிறீங்களோ, சாரி கட்டினாலும் சரி, அல்லது வேறு சுடிதார், சல்வார், இந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு போனாலும் சரி, அந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து இந்த சேஃப்டி பின்னை பின் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எதுக்காக 2 செயினோட இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, செயின் வந்து நெக்லஸ் பக்கத்தில் கட்டானாலுமே நமக்கு வந்து சேஃப்டி பின்லேயே செயின் மாட்டிக்கும். அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாவது கட்டானாலுமே அந்த செயின் வந்து சேஃப்டி பின்னோடையே இருக்கும், தொலைஞ்சி போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பர்ஸோ, அல்லது ஹேண்ட்பேக்கோ, அல்லது சூட் கேஸோ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஜிப் இருக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா ஜிப்பில் அந்த ஹெட் போர்ஷன் வந்து நமக்கு கரண்டு விழுந்துடும், அப்படி இல்லைனா உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் இந்த பர்ஸை தூக்கி போடணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஊக்கு எடுத்து அந்த ஜிப்போட ஓட்டையில் வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த ஊக்கை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கனாவே போதும், நமக்கு ஈஸியாகவே ஜிப் வந்து க்ளோஸ் ஆகும். பாருங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஹெட் போர்ஷன் வந்து உடஞ்சி போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஊக்கை வச்சு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இந்த ஊக்கு நம்ம மாட்டியிருக்கிறது தெரியுது அப்படின்னா இதில் ஒரு கீச்சைன் நீங்கள் மாட்டி விட்டுருங்க. அப்போ பார்க்குறதுக்கு அசிங்கமாக தெரியாது, பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஊக்கை வச்சு என்ன டிப் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. இந்த மாதிரி காஸ்ட்லியான பட்டு சேரீ கட்டிட்டு போனாலும் சரி, அல்லது சல்வார் ஏதாவது நீங்கள் போட்டுட்டு போனாலும் சரி, ஊக்கை வச்சு நம்ம பின் பண்ணுவோம். சேரீலாம் பார்த்தீங்கன்னா 5, 6, 7 ஊக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஊக்கை வச்சு பின் பண்ணும் போது சில துணிகள்லாம் அந்த ஊக்கு வந்து அந்த ஹோலில் வந்து மாட்டிக்கும். அதாவது துணி வந்து அந்த ஊக்கோட அந்த ஹோலில் வந்து மாட்டிக்கும். திரும்ப நம்ம கழட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம துணியும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஃபுல்லாகவே ஓட்டையாகி போயிடும். பட்டு சேரீலாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டுலாம் இழுத்துக்கிட்டு வந்துடும். காட்டன் சேரீயும் அதே மாதிரி ஓட்டையாகி போயிடுங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்களோட பீட்ஸ், அதாவது பாசி இருக்கு இல்லையா, அது பிஞ்சு போயிடுச்சுன்னா இந்த பீட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த பீட்ஸோட அந்த ஹோலில் வந்து நம்ம ஊக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள்.
பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து மாட்டி விட்டுருங்க. அந்த ஹோல்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா அது வந்து சேஃப்டி பின்குள்ளே உள்ளே போயிடும். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சாரீக்கு எத்தனை பின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை பின்லேயும் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நீங்கள் போட்டு வச்சுருங்க. பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த பீட்ஸை வந்து ஒரு கம் போட்டு நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு நான் வந்து ப்ளவுஸில் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், துணிக்கும் அந்த ஓட்டைக்கும் நடுவில் கேப்பு, அந்த கேப்பில் வந்து இந்த பீட்ஸ் வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ கலட்டும் போது நமக்கு துணி வந்து கிளியாது, அதே மாதிரி டேமேஜும் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு, இந்த பீட்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் வந்து சாதாரண ஸ்டிக்கர் போட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டிக்கர் போட்டோட சென்டர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஊக்கை வந்து நல்லா உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. விடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து விடுங்க. இல்லைனா சைஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்டிக்கர் போட்டால் எடுத்துக்கோங்க, ஏன்னா கையில் ஊக்கு வந்து குத்திரும். இப்போது இதை வந்து நான் உங்களுக்கு துணியில் போட்டு காமிக்கிறேன். துணிக்கும் அந்த ஊக்கோட அந்த மாற்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கும் கேப்பில் வந்து ஸ்டிக்கர் போட்டு இருக்கிறதுனால துணி வந்து அந்த கேப்பில் வந்து மாட்டாதுங்க. அதே மாதிரி நூல் வந்து பிரிஞ்சு போகாது, துணியும் நமக்கு டேமேஜ் ஆகாது. பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஊக்கை நம்ம ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். காஸ்ட்லியான சாரீ, சுடிதார், சல்வார் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஊக்கு வந்து போட்டிங்கன்னா துணி வந்து டேமேஜ் ஆகாது, டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தரலாம். எல்லார் வீடுகளையும் ஷர்ட்ஸ்லாம் வந்து பழசாகி போயிடுச்சுன்னா அதை தூக்கி போடும்போது இந்த மாதிரி பட்டன்லாம் நம்ம எடுத்து வச்சுப்போம். பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும், எல்லா பட்டனும் ஒரே கலரில் இருக்காதுங்க. அதனால் கலர் கலராக இருக்க பட்டன்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போது நமக்கு ரெட் கலர் பட்டன் வேணும் அப்படிங்கும் போது அந்த பாக்ஸை கீழே கொட்டி ரெட் கலர் பட்டனை வந்து நம்ம தனியாக எடுக்கணும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கலரையும் ஒவ்வொரு சேஃப்டி பின்னில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சாண்டில் கலர் இருக்குன்னா ஒரு 10 சாண்டில் கலர் பட்டன் எடுத்து இந்த மாதிரி சேஃப்டி பின்னில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒயிட் கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் எல்லாத்துக்கும் தனித்தனியாக சேஃப்டி பின்னில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பட்டனில் ரெண்டு ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்குள்ளே விட்டிங்கன்னா ஈஸியாகவே உள்ளே போயிடும். பாருங்கள், இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு சேஃப்டி பின்னையும் நீங்கள் பாக்ஸ்குள்ளே போட்டு விட்டுலாம். உங்களுக்கு இப்போ ரெட் கலர் வேணும்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு வந்துடும். அதுலேருந்து தனியாக நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் பட்டனை வந்து தேடணும்னு அவசியம் இல்லைங்க, ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேஃப்டி பின்னை எந்தெந்த விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க இருந்திங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.